ஜனாதிபதி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடிக்கலநாதன், கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். எல்லாரையும் விடுவிக்கும்படியா கேட்டிருக்கிறோம். குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டவர்கள மன்னிப்பு கொடுத்து விடுவிக்கும்படியாகவும், மற்றவர்கள் சம்பந்தமாகவும் ஒரு விரைவில் ஒரு முடிவெடுத்து எல்லாரையும் முடிவெடுக்கும்படியாக கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் சூழலின் காரணமாக, விசேஷமாக இன்றைக்கு மேல் முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இனிமொரு 2 கிழமைக்குள்ள நாங்கள் கூடி இந்த விடயம் சம்பந்தமாக இறுதி முடிவுகள் எடுக்கப்படுறேன்னு சொல்லி எல்லா சகல விஷயங்களும் பேசப்பட்ட பிறகு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பிரதமர் நியமனம் தொடர்பாக ஏதாவது கதைச்சிங்களா? அதை பற்றி நாங்கள் கதைக்கலை. என்ன சொன்னீங்க நீங்க? அரசியல் சாஸ்திரம் பின்பற்றப்பட்டிருக்குது. அரசியல் சாஸ்திரத்தின் முக்கியத்துவத்தை எல்லாரும் உணர வேண்டும். தாங்கள் நினைத்த பிரகாரம் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது, எவரும் ஆட்சி நடத்த முடியாது. அது வெளிவந்திருக்கின்றது. ஜனாதிபதி விடயம் சம்பந்தமாக யோசிச்சு இன்றைக்கு நாளைக்கு முடிவெடுப்பேன் சொல்லி சொன்னார். இதேவேளை இந்த சந்திப்பு இடம்பெற்ற போது மஹிந்த ராஜபக்சவுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சிலரும் ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இவர்கள் பங்கேற்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டனா்.